Sarva Viknaram Devam Sarva Vikna Vivarjitam Sarva Siddhi Pradhadaram Vandegam Gananayagam Vel Vel Muruga Vetri Vel Murugan Karagaro Kara புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாத்தாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமான விஷயங்கள் நம்ம வந்து நிறைய சிறப்பாக பார்த்தோம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப பிரமாதமாக ஃபஸ்ட்டு வைதிக வாஸ்து பிளான், ரெண்டாவது நியூமராலஜி. நியூமராலஜி ரொம்ப விசேஷமாக இப்போ வந்து இடையில வந்து ஒருத்தவங்க ட்வின்ஸுக்கு வந்து நியூமராலஜி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பாரம்பரிய பேர் வச்சுருக்கோம், எங்களுக்கு இந்த பேரும் வரணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த தெய்வ இஷ்டம் இதையும் சேர்ந்து வரணும், இந்த ரெண்டும் சேர்ந்தாப்பில் நீங்கள் எங்களுக்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நியூமராலஜியும் ரொம்ப அழகாக நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து கிரகங்களை பார்த்து, அதே மாதிரி அந்த நேமினுடைய வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனை பார்த்து, சில இடங்களில் வெளிநாடுகளில் இன்ஷியல் போட மாட்டாங்க, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சொல்கிறேன். நேற்று சொன்ன மாதிரி ரொம்ப விசேஷகரமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், A1 ப்ரெடிக்ஷன் மாதிரி ரொம்ப அழகாக ப்ரெடிக்ஷன் சொல்லி என்னென்ன பிராயஸ்தங்கள் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக. அதே மாதிரி பிரஷ்னம் பார்க்கணும், எனக்கு குலதெய்வத்தை பற்றி தெரியணும், பிரஷ்னம் பார்க்கணும்னு சொல்கிறவா ரொம்ப அழகாக தாந்திரிக் ரீதியாக பிரசன்னம் பார்த்து, சோழி பிரச்சனம் பார்த்து ரொம்ப அழகாக உங்களுக்குண்டான சந்தேகங்களை தீர்க்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் நீட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். பண்டித்ஸ், எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு வந்து எத்தனாவது நாள் குழந்தை பேர் வைக்கணும், எத்தனாவது நாள் காது குத்தணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இனிமேல் நிறைய முறையாக தெய்வீகமாக நான் போகணும்னு நினைக்கிறேன், அதற்கு எனக்கு அடுத்து என் குழந்தைக்கு இந்த வயசாச்சு, இது செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பூஜைகள் ரீதியாக மற்ற ரீதியான கேள்வி பதில் இருக்கிறவா ரொம்ப அழகாக பண்டித்ஸ் அவங்கக்கிட்ட பார்த்துட்டேன்னா ஃபோன் கால் மூலமாக பேசலாம், கான் கால் மூலமாக பேசலாம், அதற்குண்டான விஷயங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ இப்படி நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் பூஜை, ஸ்பிரிச்சுவல் டூரிசம் போன்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். சரி, 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸ் இருக்குது, இந்த மாதத்துக்குண்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறோம், 739-739-4829-735-4-0945 இந்த எனக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த குபேர சுட்டி, மகாலட்சுமி குபேர சுட்டி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, மற்ற மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து நிலைச்சிருக்கணும், எங்கே போனோமோ அதுதான் அது போகும், ஏன்னா அது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு விஷயம். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்குறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது நான் என்ன சார் பண்ணுறது, ரெண்டு விஷயம் பண்ணி பாருங்கள், அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கே தெரிஞ்சது இருந்தாலும் ஆன்மீக டிப்ஸும் காட்டி இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? எஸ், நான் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருந்தப்பேல் காரியம் சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், அம்மா அப்பா காலில் நமஸ்காரம் வாங்கணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளையாரை 3 முறை 4 முறை வளம் வந்துட்டு அப்புறம் அந்த காரியத்தை போய் பாருங்கள். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, ரொம்ப தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க, அவங்க எப்பவுமே, அதாவது எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கெலாம் போகும்போதும் அதே நிலையில் எப்பவும் போல் அதே மாதிரி இருக்கிறவங்க அவர்கள். இப்போவும் சரி, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அப்படி போய் அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டு போவாங்க. நிறைய பேர் ஆச்சரியம், நிறைய பேர் ஏன் முன்னாடி நிறைய பேர் கேட்குறாங்க, எப்போ அதே மாதிரி இருக்காங்களே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம், அவங்களுடைய நல்ல மனசுக்கு காரணம். எதுக்கு இதை நான் இந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா, அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிட்டு போய் பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் எல்லா விஷயங்களும் அவர் பார்த்துப்பார், எல்லா சக்தியும் அவர் பார்த்துப்பார். அதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 23/12/2021 ஸ்ரீபுல வருஷம், ஆறுகளி மாதம், 8ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி சதுர்த்தி. 4:25 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். தனுசு ராசி நல்ல நேரம் காலை 10:45-11:45 வரை ராகுகாலம். அதே 1:30-3 வரை யமகண்டம். காலை 6:00-7:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா, நிறையா கோயிலில் நேற்று சாயந்தரமே சங்கடஹார சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுற வழக்கங்கள் இருக்குது. நேற்று போகாதவா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சதுர்த்தி இருக்குது.
அதனால் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சமி வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்துட்டோன்னா ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லெக்சராக இருந்துருக்கோ, ஸ்கூல் டீச்சராக இருந்துருவா, ஹெட்மாஸ்டராக இருந்துருக்குவா, ஆன்லைன் அகாடமி எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் புதுசாக அதை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருவா, கேமரா சினிமா சம்மந்தமான தொழில்களில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டெக்னிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எழுத்தாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புலவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் டிசைனிங் அனிமேஷன் சம்மந்தமாக படித்தவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். சார் நீங்கள் சொன்ன தொழிலில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா, வேறு ஒன்றும் இல்லை, மதுரை மீனாட்சி அம்பாளை நினச்சி வீட்டில் ரெண்டு தீபம் போடுங்கோ, இல்லைனா நவகிரகத்தில் புதனுக்கு ரெண்டு தீபம் போடுங்கோ, நிச்சயமாக உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதில் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம். இன்றைக்கு உண்டான நட்சத்திர சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். எதனோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கொடுக்கும். ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையில் மும்முரமாக ஈடுபடுவேன். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். தனக்கு ஆரோக்கியம் குறைவில் மற்றவாளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் ரொம்ப பார்த்துப்பேன். அதே சமயத்தில் முந்தி நான் இப்படி இருந்தால் இப்போ இப்படி இருக்கேன், திருப்பி இப்படி மாறணும், அப்படி மாறணுங்கிற ஒரு பேச்சுகள்லாம் இன்றைக்கி இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப வயசானவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அனுகூல்யமாக இருந்துருக்கும். யார் எப்படி பேசினா என்ன, எல்லாம் இறைவன் பார்த்துப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நல்லது. நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனை வாங்கிறத தவிர்த்துக்கணும். யார்ட்டையும் யதார்த்தமாக பேசப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, நினச்ச காரியம் நிச்சயம் நடக்கும். நன்மைகள் கூடி வரக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சில நேரங்களில் அப்பப்போ யதார்த்த கவலைகள் படுவேல், நடக்கட்டும் பார்த்துக்கலாம், எல்லாம் இறைவன்ட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூடி வரும். டைப்பிஸ்டாக இருந்துட்டு இருக்கவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கவா, அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கவா, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கவா, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த வேலை கிடைக்கும். பல சோதனைக்கு பிரகாரம் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பான். அதே மாதிரி நிறைய சாம்பியன்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவா, கிரிக்கெட் சம்மந்தமாக, வாலிபால் சம்மந்தமாக, ஃபுட்பால் சம்மந்தமாக, நிறைய விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம். பெரிய பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவா, இருப்பினே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா, தெய்வ அனுகிரகத்தை அந்த ப்ராப்ளம் ஒவ்வொன்றா சால்வ் ஆகும். நினச்ச பதவி நிச்சயம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய ஆசை, ஒவ்வொரு விஷயத்தில் இது நினைக்கணும், அது நடக்கணும், இது நிலைக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் இருந்துருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்குறது, அதே சமயத்தில் நினைக்கே பார்க்கல இன்றைக்கி எனக்கு பணம் வந்துருச்சுன்னு ஒரு ஆச்சரியம் படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை உண்டு. விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயம் ஒரு பொருளாக மாறி அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அதேமாதிரி தாயாருடைய ஆசீர்வாதம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு விசேஷகரமாக இருந்தவங்க, குழந்தை உடல் உபாதைகள் இருந்தாலும் கொஞ்சம் நிவர்த்தியாகும், மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் எல்லா காரியத்தையும் சக்ஸஸாக பண்ணிடுவா, அப்புறம் யதார்த்த மறதிகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்களே, பணம், காசு, வேலை, தொழில், குடும்பம் இதெல்லாம் எதுக்கு சார், பீஸ், மனசில் நிம்மதியாக இருக்கணும். நிம்மதி தான் சார் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். முந்தி ஒன்றும் இல்லை, நிம்மதியாக இருந்தால் இப்போ எல்லாம் இருக்குது, நிம்மதி ஏதோ குறைஞ்சிருக்கே அப்படிங்கிற ஒரு பேச்சுகள்லாம் இன்றைக்கி இடம்பெறுக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற விஷயத்தை நீங்கள் மனசை ஆஸ்வாதப்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆண்டவன், எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பல். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, தொழில் பண்ணிட்டுருவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவா, ஏதோ சுணக்கம் கொஞ்சம் இப்படி இருக்குது பின்னாடி. ரொம்ப அழகாக நன்னா வருவேன். பொலிட்டிக்கல் ரீதியாக இருந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சில விஷயத்தில் நீங்கள் எடுத்தார்த்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் கூடவே நல்லா உங்களை ஹைப் பண்ணி விடுவா, திருப்பியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை போக கூடவே இருக்க மாட்டேன். அதில் மட்டும் கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணி இலங்க. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியம் வெற்றியாகும். நினைச்ச காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான சிந்தனைகள் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது வெளிநாட்டு பொருட்கள் வரும், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ண காரியம் நல்லபடியாக நடக்கும். பேப்பர் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க,
அதுமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும். ஒரு விஷயத்திலேருந்து மாறும் பொழுது பலவிதமான, இப்போ தான் நன்னா ஓடின்றிருக்கு, இப்போ மாறணுமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வேலை வாய்ப்புலையும் அப்படி தான், தொழிலையும் அப்படி தான். இந்த தினத்தில் ஒருக்கான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம் இல்லையா? அந்த சகஜத்தை ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக பார்ப்பேன். நண்பர் மூலமாக காரியத்தை சாதிக்கிற வாய்ப்புகள். இன்றைக்கி ஒரு பணம் சம்பாதித்தோம், டக்குன்னு ஒரு பணம் விரயமாகிறது. என்னப்பா இது, சம்பாதிச்சு சந்தோஷப்பட்டால் விரயமாயிட்டே இருக்க, ஒன்று விட்டால் அடுத்து ஒன்று விட்டால் சரி, அதுக்காக காசு வந்ததுன்னு சந்தோஷப்படுங்க. பெரிய 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 தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பெரிய அளவுக்கு ஃபுட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பார்த்துட்டேன்னா, கடனுக்காக கடன் வாங்கின பிரச்சனைகள், அதாவது ஏதாவது கையெழுத்து போட்ட பிரச்சனைகள், ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வரக்கூடிய விஷயங்கள்லாம் சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி என்பர்கள் வெற்றியாகவும் கவலைப்படாதீங்க. இறைவன் நம்பிக்கை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நிறைய தொழில் ரீதியான நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி தொழில் ரெண்டையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ தோன்றிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காத பகவான் பார்த்துப்பார் மீதியெல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றிகிட்டே இருக்கும். நிச்சயம் அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள். அதேமாதிரி முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, டீச்சிங் லைன் சம்மந்தமாக இருந்துகிட்டுருக்கவர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. சில கட்டிட சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறா, சென்டரிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், வெல்டிங் லேத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமான துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கான்ட்ராக்ட் கிடைக்கும். நிறைய விஷயங்கள்லாம் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, தோஷத்தை போக்க அற்புத வழிபாடுங்க. வெற்றிராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போய் நகைச்சுவாக பேசுவோம், அது மற்றவாளுக்கு சில நேரங்கள் ஒரு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நகைச்சுவாக பேசும்போது மனசு படாமல், மனசில் சங்கடப்படாமல் ஒவ்வொரு காரியம் பேசுங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 21 எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. சில பேர் கிண்டல் கேள்வி பேசுவாள், நீங்கள் யதார்த்தமாக பேசுகிற மாதிரி அவளும் பேசிடுவா, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. காரியத்தை முதல்ல ப்ரொஃபஷனலாக யோசிங்கோ, அதை பற்றி வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் பற்றியெல்லாம் யோசிப்பேன். நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யமாகும். ஆனால் ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போடுறது, முக்கியமான பணம் கொடுக்கறது போன்ற விஷயங்களை ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு உங்கள் காதில் வரும்போது கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, எல்லாம் சாதாரணமாக வரும். விட்டு பிடிங்க, காரியம் வெற்றியாகும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பெருசு பிரச்சனையும் 3வது மனுஷால அதுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிடவே கூப்பிடாது. யதார்த்தமாக யோசிங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்காதிங்க, ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள், நியாயமாக இருந்தால் அந்த காரியத்தில் ப்ரொசீட் பண்ணுங்கள், அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகரராசி என்பர்களே, நன்மையான நாள் இன்றைய தினத்தில். ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்காக நீங்களே பிரத்யேகமாக யோசிப்பீர்கள். திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக சிந்திப்பேல், உங்களுக்கு நல்ல காரியங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தப்பாப்பட்டதுன்னா அந்த உங்கள் மனசில் நினச்ச மாதிரியே அப்படியே நடக்கும். சகுனங்கள், நிமித்தங்கள், இப்படி எல்லா விஷயம் கை கொடுக்கும். மனசில் தோணும், அது அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். அதே சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டுனா ஒரு காரியம் பண்ணும்போது நிறைய யோசிப்பில் செய்யலை, அது முடிஞ்ச எடுத்துக்கப்போ அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டானதையும் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரும் செய்ய முடியாது, நீங்கள் போய் அந்த காரியத்தை வெட்டி பண்ணிட்டு வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படிப்பா நடந்தது அப்படிங்கிற ஒரு இறைவனுடைய அனுகிரகம் தான். பேப்பர் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அட்டைப்பட்டி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்சிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, தெரப்பிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிராணிக் ஹீலராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலில் கடை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டூரிசம் சென்டர் வச்சுன்னு இருக்கிற வெற்றிகள் கூடி வரும். எடுத்த காரியம் நிச்சயம் லாபம் இருக்கும். பல நேரங்களில் நம்ம யோசிப்போம், என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு, முயற்சி பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க.
மீனராசி என்பர்களே, இது நடக்காது இது நடக்காது அப்படியாகும் இப்படியாகும் டக்குன்னு நடந்துடும். என்னப்பா இது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இறைவன் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் உழைப்பு 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 உழைப்பே மட்டும் நம்புங்க. பணத்தை செலவு பண்ணாதீங்க, கொஞ்சமாக சேமித்து வைங்க, பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக அங்கே இங்கே பணம் வைக்கும்போது சில நேரம் இருக்கும், சில நேரம் இங்கே காணாம அது மாதிரி அதில் முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வேல்யூவாக நினைங்க. ஒவ்வொரு நிமிஷத்தை அதை கணக்கெடுத்து பாருங்கள். உங்களுடைய ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைங்க. மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் லாபம் உண்டு. யதார்த்தமாக செயல்பட பிறருக்கு பிரயோஜனமாக போகிறது, அது உங்களுக்கு பிரயோஜனமாக்கிக்கோங்க. நிச்சயம் நல்லாயிருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரஸ்ல இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சார். ஒரு காரியம் எங்கே போனாலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை நடந்தால் என்ன சார் பண்ணுறது? எங்கே போனாலும் எப்படி எங்கே எந்த பக்கம் திரும்பி போனாலும் எனக்கு ப்ராப்ளம் வருது சார். இங்கே போனால் இந்த ப்ராப்ளம், அங்கே போனால் அந்த ப்ராப்ளம், அப்படி போனால் அந்த ப்ராப்ளம். மனிதனுக்கு நிம்மதியே இல்லை சார். என்ன சார் பண்ணுறது? எங்கே போனாலும் எனக்கு ப்ராப்ளம் சார். இந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது சார்? பாசிட்டிவாக ஒன்று சார், நானும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவேன், எனக்கு கொஞ்சம் மாற்றம் கிடைக்காதா? இப்படி யதார்த்தமாக பேசுவாள் பார்த்துருக்கல, யதார்த்தமாக பேசுவாள். காலையிலேருந்து வியாபாரம் இல்லை சார், இப்படி யதார்த்தமாக பேசுவாள். இந்த மாதிரி யதார்த்தமாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்க, நிச்சயமான மாற்றங்கள் வரும். நிச்சயமான மாற்றங்கள் எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உடனே இந்த நெகட்டிவாக தோணும் போது டக்குன்னு பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். அப்படி தோண உடனே ஒரு கல்பு ஒரு தேத்தணும். இப்போ நீங்கள் நான் ஒரு வார்த்தை இந்த இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே மனசார அவர்கிட்ட வேண்டிக்கும். வேறு ஒன்றும் வேண்டாம். பிள்ளையார் இல்லைன்னா ஆஞ்சநேயர், ஒரே ஒரு கல்பு ஒரு தேத்து கும்பிட்டு மனதார வேண்டுங்க, வேண்டி பாருங்கள். முடிஞ்சால் பிரதட்சிணம் பண்ணி பாருங்கள். அடுத்த க்ஷணம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். இல்லை ராமர் கோயில் பக்கத்தில் எந்த கோயில் இருந்தோம், எந்த கோயில் இருந்தோம், உடனே போய் இந்த காரியத்தை பண்ணி பாருங்கள். பெரிய மாற்றம். எனக்கு வயசாகிடுத்து, நான் போக முடியாது, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது, எனக்கு காலில் வலி இருக்குது, நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்லை, முந்தி மாதிரி இல்லை, பயம், என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுங்க. விநாயக பெருமானுடைய நாமத்தை 108 எழுதுங்க, ராமநாமத்தை 108 எழுதுங்க, ராமநாமத்தை 108 எழுதுங்க. மனசார நீங்கள் எழுதினதில் கையை வச்சு மனசார வேண்டி பாருங்கள். சின்ன பரிகாரமாக நான் சொல்கிறேன், எத்தனையோ பணம் கொடுத்து பண்ணக்கூடிய பிராயஸ்தமும் இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, நிச்சயமாக நடக்கும். அந்த பேப்பரில் சந்தனம் குவிச்சு சாமிகிட்ட வச்சுருவோம், அது போதும். இப்படி நான் சொன்ன பிராயஸ்தத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் கார் ஓட்டுறவா, ஒரு கம்பெனி காலையில் திறக்கும்போது இப்படி சாமிகிட்ட வேண்டுவா, இன்றைக்கி நல்லபடியாக காரியம் நடக்கணும். அதே சமயத்தில் ஒரு கடை வியாபாரம் நடக்கும்போது பிள்ளையாட்ட வேண்டுவா, சுவாமி படத்துக்கிட்ட வேண்டுவா. யார் அமுச்சு வச்சாலோ தெரியாது. பாருங்கள், செல்லிங் தான் நம்ம, பையிங் இறைவன் அனுப்புகிறது, இறைவன் தான் எல்லாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா, திருச்செந்தூர் யாத்திரா 2. அஸ்ட்ராலஜி ரொம்ப சுவாரஸ்யமான அஸ்ட்ராலஜி, 2 அஸ்ட்ராலஜி கிளாஸ், ஜூம் கிளாஸ் இருக்கும், ஆண் பெண் இருப்பாளர்களும் சேர்ந்துக்கலாம். டெய்லி 2 இருக்கும், 2 தான் அந்த அஸ்ட்ராலஜி. ஜாயின் பண்ண நினைக்கிறோம். 7397394829 7358404025. இந்த எனக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க, டீட்டெயில்ஸ் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நாளைக்கு லைவ் ப்ரோக்ராம். இதில் நிறைய பேர் உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஆன்மீக சம்மந்தமாக, ஜோதிட சம்மந்தமாக நிறைய விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். நாளைக்கு ஒரு பிரத்யேகமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். முருகன் துணை, நன்றி, நமஸ்காரம்.